ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ ரால்ஃப் வால்டோ எமர்சன் வியூஸ் ஆன் அமெரிக்கன் ஸ்காலர். ரால்ஃப் வால்டோ எமர்சன் தி அமெரிக்கன் ஸ்காலர் அப்படிங்கிற லெக்சரை 1837 August 31 திஹி பீட்டா கேப்பா லிட்ரரி சொசைட்டிக்கு முன்னாடி ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி பக்கத்தில் கேம்பிரிட்ஜில் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி பேசினார். எமர்சன் இந்த ஒரேஷனை 1 hour 15 minutes வரை தொடர்ந்து பேசினார். இவர் இதில் ஒரு அமெரிக்கன் ஸ்காலர் இம்மார்டல் பிளேஸை எப்படி அடையிறதுன்னு பேசியிருப்பார். எமர்சன் ஸ்காலருங்கிற வேர்டு எ மேன் ஆஃப் லெட்டர்னு சொல்வார். மேன் ஆஃப் லெட்டர், போயட், நாவலிஸ்ட், எஸ்ஏயிஸ்ட் ஆர் எனி அதர் ஆர்டிஸ்டாக கூட இருக்கலாம்னு சொல்வார். இவர் கொடுத்த இந்த லெக்சரை ரெண்டு பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். அதில் ஃபஸ்ட்டு பார்ட்டை மூணாக பிரிக்கலாம். அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் நேச்சர், books and action. Second part, the duties of scholar and self-trust. Emerson ஸ்காலரோட ஃபஸ்ட் டே டியூட்டி மக்களை சந்தோஷப்படுத்துறதும் அவங்கள கைட் பண்ணி வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதும் தான் இம்பார்ட்டன்ட்னு சொல்வார். அமெரிக்கன் ஸ்காலர் தனக்கு வர வாய்ப்புகளை பெஸ்ட்டாக யூஸ் பண்ணணும்னும், புக்ஸை வெறுமனே படிக்காமையும் ஸ்காலரோட அவுட்லுக்கு ப்ராட் ஐடியாஸாக இருக்கணும்னு சொல்வார். எமர்சன் இதுக்காக ஒரு சின்ன கதையை சொல்வார். காடு மனிதனை ஆண் பெண் அப்படின்னு இரண்டாக படைச்சதுக்கு காரணம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்க வேண்டியது இம்பார்ட்டன்ட்னு சொல்வார். ஜஸ்ட் நம்ம கைகளை யூஸ் பண்ணி விரல்களோட உதவியோட வேலையை எஃபெக்டிவாக செய்கிற மாதிரியும் மக்களை ஒன்றிணைச்சு வேலையை சுலபமாக செய்யணும்னு சொல்வார். இந்த வேர்ல்டில் மனிதன் நிறைய வேலைகளை செய்கிறான். அதில் அவன் பிரிஸ்ட்டு, ஃபார்மர், ஸ்காலர், மெர்ச்சன்ட்னு வகைப்படுத்தலாம். இதே மாதிரி நம்ம ஸ்டேட்டும் இண்டிவிஜுவலாக தான் இருக்குது. இதில் இருக்க மெம்பர்ஸ் அவங்கள தனி யூனிட்ஸாக தான் நினைக்கிறாங்க. பட் இவங்க எல்லாம் குட் ஒர்க்கர்ஸ் ஆகவும் ஃபிங்கர்ஸாகவும் இருக்கலாம். ஒரு மனிதனாக இருக்க முடியாது. அதனால் ஒரு ஸ்காலர் சுதந்திரமாகவும் க்ரியேட்டிவ் திங்கிங்கோடையும் இருக்கணும், மற்றும் எந்த ஒரு செயலையும் தொலைநோக்கு பார்வையோட செய்யணும்னு சொல்வார். பட் இப்போ இருக்க ஸ்காலர் சாதாரணமாக யோசிக்கிறதும் மற்றவங்க யோசிக்கிறத செய்கிற வேலையையும் காப்பி பண்ணுறதும் இருக்கிறதா சொல்வார். ஒரு உண்மையான ஸ்காலர் எல்லா பொருள்களோட உண்மையான மாஸ்டராக இருக்கணும். இறந்த காலத்தில் இருந்து நிறைய தெரிஞ்சுக்கணும். எதிர்காலத்தை நோக்கி முன்னேறணும்னு ஸ்காலரோட வேலையாக சொல்வார். ஸ்காலருக்கு நேச்சர் மேலே அதிக இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கணும். நேச்சரோட வேரியஸ் ஆப்ஜெக்ட் ஸ்காலரை அட்ராக்ட் பண்ணணும்னு சொல்வார். ஏன்னா நேச்சருக்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. நேச்சர் ஒன்றோட ஒன்று சார்ந்து வாழ்கிறது போல் மனிதனும் மற்றவங்களோட ஒற்றுமையாக வாழணும்னு சொல்கிறார். அடுத்து ஸ்காலருக்கு இருக்க வேண்டிய கிரேட் இன்ஃப்ளூயன்ஸ் புக்ஸ் மேலே இருக்கணும். புக்ஸ் ரைட்டர்ஸோட வியூஸும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் மெயினாக இருக்கணும்னு சொல்வார். எமர்சன் ஒவ்வொரு ஜென்ரேஷன் ஸ்காலர்ஸையும் ஓன் புக்ஸை க்ரியேட் பண்ணணும்னும், அது அடுத்த ஜென்ரேஷனுக்கு வேல்யூபிளாக இருக்கணும்னு சொல்வார். ஒவ்வொரு ஸ்காலரும் க்ரியேட்டிவ் மைண்டோட புக்ஸை பார்க்கணும். அண்டு ஹிஸ்டரி, சயின்ஸ் கடினமாக படிக்கிறவங்களாக இருக்கணும். ஒவ்வொரு காலேஜஸும் இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸை படிக்க ஸ்டூடெண்ட்ஸை இன்ஸ்பயர் பண்ணணும். இது மூலமாக ஒரு நல்ல பர்சனாலிட்டியான கேம்பஸை உருவாக்க முடியும்னு சொல்வார். எமர்சன் ஆக்ஷன் ஸ்காலருக்கு ரொம்ப முக்கியம்னு ஸ்ட்ரெஸ் பண்ணுவார். இன்ஆக்ஷனாக இருக்கிறது கோழைத்தனம்னும், தன்னுடைய செயல் முழுமையடைகிற வர அந்த ஆக்ஷனை விடக்கூடாதுனும் பொதுவாக ஸ்காலர் மேனுவல் ஒர்க்கருக்கு அன்ஃபிட் இல்லைன்னு சொல்வார். லேர்னடு பர்சனுக்கு இருக்கிற மாதிரியே மேனுவல் லேபருக்கும் மதிப்பு இருக்குன்னு சொல்வார். ஃபிசிக்கல் லேபர்ஸ் அதாவது உடல் உழைப்பு உள்ளவங்களையும் எல்லா பக்கமும் வரவேற்கிறாங்க அண்டு அப்ரிசியேட் பண்ணுறாங்க. ஒரு மனிதன் லைப்ரரியில் படித்து தெரிஞ்சுக்கிறத விட ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறது மூலமாக அதிகம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஸ்காலருங்கிறவங்க ஏழ்மையை சந்திக்கவும் பிறர் திட்டுறதையும் தனிமையையும் ஃபேஸ் பண்ண எப்போவுமே ரெடியாக இருக்கணும்னு சொல்வார். ஸ்காலர் உலகத்தோட கண்களாகவும் இதயமாகவும் இருக்கணும். அவங்க அது மூலமாக உலகத்தை பார்க்கணும் அண்டு பீப்புள்ஸோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கணும். ஸ்காலர் தன்னை முழுமையாக நம்பணும். தன்னை சுற்றி இருக்கிறவங்களோட வாழ்க்கையை அப்சர்வ் பண்ணணும் அண்டு கூட்டமாக இருக்கிறவங்க தவறாக பேசுகிறத கண்டுக்கக்கூடாது. பொதுவாக எல்லா மனிதர்களையும் புரிஞ்சு நடந்துக்கணும்.
தி கிரேட் ஸ்காலர் மற்றவங்களோட இதயத்திலையும் எண்ணத்திலையும் இடம் பிடிக்கணும். அவங்கள கைட் பண்ணுறத அவங்க விரும்பணும். இதுதான் கிரேட் பர்சன்ஸ் சக்ஸஸ் ஆனதுக்கு சீக்ரெட்டான விஷயம்னு சொல்கிறாரு. ஸ்காலர் தைரியமாகவும் பயம் இல்லாமலும் இருக்கணும். வேர்ல்டில் நடக்கிற ப்ராப்ளம்ஸை ஒரு ரியல் மேனாக ஃபேஸ் பண்ணணும்னு சொல்வார். ஸ்காலர் செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். அப்போதான் வேர்ல்டு பீப்புள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க. உண்மையான ஸ்காலர் தன்னுடைய ஐடியாஸ் மூலமாக மற்றவங்களுடைய ஃபியரில் இருந்து அவங்கள வெளிக்கொண்டு வரணும். ஒரு சிறந்த மனிதன் மட்டும்தான் சிறந்த பொருளை உருவாக்க முடியும். பட் அந்த சிறந்த மனிதன் கடவுளோட அரிதான படைப்பு. அது 100 அல்லது 1000 வருஷங்களுக்கு ஒரு முறை தான் நடக்கும். அவங்களுக்கு கண்டிப்பாக காமன் பீப்புள்ஸ் தலை வணங்குவாங்க. அது மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்காலர்ஸும் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்துக்கணும். ரீசண்டான இந்த காலத்தில் மனிதன் பணம் மற்றும் பதவி பின்னாடி ஓடிட்டே இருக்கான். அது ஒரு தவறான குறிக்கோள். அதை கண்டிப்பாக நிறுத்தணும். ஸ்காலர் பீப்புளை சிறந்த தாட்ஸில் இருந்து வெளியே கொண்டு வரணும். ஸ்காலர் கண்டிப்பாக லிட்ரேச்சரை ஒரு புரட்சியை கொண்டு வரணும். பழமையையும் பொதுவான விஷயங்களும் போயிட்ரியில் சப்ஜெக்ட் மேட்டராக வெளியே கொண்டு வரணும்னு ஸ்காலருடைய இம்பார்ட்டன்ட் மேட்டர்ஸாகவும் இம்பார்ட்டன்ட் ஒர்க்காகவும் சொல்வார். ஸ்காலர் டீசெண்டான பர்சனாகவும் சோம்பல் இல்லாதவனாகவும் செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனோடையும் தன்னை முழுமையாக நம்புறவனாகவும் தன்னுடைய கோலை அச்சீவ் பண்ணுற ஹார்ட் ஒர்க்கராகவும் இருக்கணும். அப்போ தான் அமெரிக்கன் ஸ்காலர் தன்னுடைய சொந்த காலில் நிற்கவும் சொந்த விஷயங்களையும் சொந்த எண்ணங்களையும் வெளிக்கொண்டு வர முடியும்னு எமர்சன் கான்ஃபிடென்ட்டாக சொல்வார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.